हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं பங்கும் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷீலா குருதேவ்கு ஜெயசீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் பதினேழு அன்னை பார்வதி சித்திரகேதுவை சபித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஏழு ஸ்ரீ ஸ்ரீருதிர உச்ச திருஷ்டவீ அசி சுச்ரோணி ஹரேரத்மண மாஹாத்மியம் நிறைய பத்தியம் நிருகா நாம் மகாத்மனம் ஒன் பை ஒன் மீனிங் ஸ்ரீ ஸ்ரீருதிர உவாச்சிவெருமான் கூறினார் திருஷ்டவத்தி அசி நீ பார்த்தாயா சுச்ரோணி அழகிய பார்வதியே ஹரே பரமபுருஷருடைய அற்புத கர்மன அற்புத செயல்களை உடையவர்களும் மகாத்மியம் பெருமையை பிரித்திய பிரித்தியானாம் அடியார்க்கு அடியவர்களின் நிக்பிருகானாம் புலன் நுகர்வில் விருப்பமற்றவர்களும் ஆகிய மகாத்மானாம் மகாத்மாக்களின் டிரான்ஸ்லேஷன் சிவபெருமான் கூறினார் அழகிய பார்வதி தேவியே வைஷ்ணவர்களின் பெருமையை பார்த்தாயா பரமபுருஷராகிய ஸ்ரீ ஹரியின் அடியார்களுக்கும் அடியவர்களாகிய அவர்கள் மகாத்மாக்கள் ஆவார்கள் அவர்கள் எவ்விதமான பௌதீக சுகத்திலும் விருப்பம் இல்லாதவர்களாக உள்ளனர் பிரபா சிலபிரபா பிரபாத் சிவபெருமான் தன் மனைவியான பார்வதி தேவியிடம் என் அன்பிற்குரிய பார்வதியே உனது தேக அம்சங்களில் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் நிச்சயமாக நீ பெருமைக்குரியவள்தான் ஆனால் பரமபுருஷருடைய அடியார்க்கும் அடியவர்களின் அழகுடனும் பெருமையுடனும் உன்னால் போட்டியிட முடியுமென்று நான் நினைக்கவில்லை என்று தன் மனைவியை பார்த்து கேலி செய்தார் சிவபெருமான் சிரித்துக்கொண்டே பார்வதி தேவியிடம் இவ்வாறு கூறி கிண்டல் செய்தார் மற்றவர்களால் அவ்வாறு பேச முடியாது சிவபெருமான் தொடர்ந்து கூறினார் பரமபுருஷ பகவான் எப்போதும் அவரது செயல்களில் மேன்மையுடையவராக விளங்குகிறார் அவருடைய பக்தரான சித்திரகேதுவின் மீதான அவரது அற்புதமான செல்வாக்கிற்கு இதோ மற்றொரு உதாரணம் நீ சித்திரகேதுவை சபித்த போதிலும் அதனால் அவர் சிறிதும் பயப்படவோ வருந்தவோ இல்லை மாறாக அவர் உன்னை தாயே என்று அழைத்து உனக்கு மரியாதை செலுத்தினார் பிழை தன்னுடையதே என்றெண்ணே உன்னுடைய சாபத்தையும் அப்படியே ஏற்றுக்கொண்டார் இதுவே ஒரு பக்தனின் சிறப்பு உன்னுடைய சாபத்தை அடக்கத்துடன் பொறுத்து கொண்ட அவர் உனது அழகின் பெருமையையும் அவரை சபித்த உனது சத்திய சக்தியையும் மிஞ்சிவிட்டார் என்பதில் ஐயவில்லை பகவானுடைய தூய பக்தராக மாறியதாலேயே அவர் உன்னையும் உன் சிறப்பையும் வென்றுவிட்டார் என்று என்னால் பாரபட்சமென்று கூற முடியும் தரோரபி சகிஷ்ணுனா என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூறுவது போல ஒரு மரத்தைப் போலவே ஒரு பக்தனால் வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா வகையான சாபங்களையும் துன்பங்களையும் பொறுத்து கொள்ள முடியும் மறைமுகமாக சித்திர பொற் பொறுத்துக்கொள்ள முடியும் மறைமுகமாக சிவபெருமான் பார்வதி தேவியிடம் பகவானின் அடியவர்களை சபிக்க வேண்டாம் என சுட்டிக்காட்டினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் பதினேழு அன்னை பார்வதி சித்திரகேதுவை சபித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஏழுடைய உடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஷில பிரபாதுக்கு ஜெய் ஹரி போல்